இப்போ வணக்கம். இப்போ எக்ஸாம்பிள் 3.11 11th ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியல் வந்து பார்க்க போகிறோம். சைன் 150 டிகிரி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். மதிப்பு காண்க சைன் 150 டிகிரி. நீ டென்த்தில் வந்து இதெல்லாம் நீ படிச்சிருப்ப. சைன் ஜீரோ, தென் சைன் 30 டிகிரி, தென் சைன் 45, தென் சைன் 60, தென் சைன் 90, இதெல்லாமே படிச்சிருப்ப. இது சைன் ஜீரோ ஜீரோ, சைன் 30 1/2, காஸ் 30 சைன் 45 1/2, இது வந்து ரூட் 3/2, இது 1. இந்த மாதிரி காசு டேனு இந்த வேல்யூ எல்லாமே டென்த் லெவலில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போது ஹையர் கிளாஸில் மோர் தேன் 90, 90க்கு மேலே இருந்தால் அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த குவாட்ரண்ட்னா என்ன, அதில் வரக்கூடிய இந்த வேல்யூவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட் குவாட்ரன்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரன்ட், இது தேர்ட் குவாட்ரன்ட், இது ஃபோர்த்து குவாட்ரன்ட், முதலாம் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் எப்போவுமே இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ இது வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆங்கிள்ங்கிறது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் செல்லும். அப்போ இது வந்து தீட்டா, தீட்டாவோட வேல்யூ ப்ளஸ் தான் இந்த பக்கம் போகிறப்போ. இதுவே தீட்டாவை இப்படி மெஷர் பண்ணால் ஆப்போசிட்டாக பண்ணால் மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ கடிகார திசைக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போனால் இது ப்ளஸ்ஸு, இதுவே இப்படி இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து மைனஸ்ஸு. இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த குவாட்ரண்ட்டை ப்ளஸ் தீட்டாவும் இதை மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ண முடியும். தென் அனதர் ஒன், இந்த குவாட்ரண்ட்டை ஜென்ரலாக நமக்கு தெரியும் இதுலேருந்து இது வரைக்கும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இப்போ இந்த நான் இப்போ சப்போஸ் 80 டிகிரின்னு இருக்குது. அப்போது 80 டிகிரி எங்கே இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த டோட்டலாக இந்த குவாட்ரண்ட்டை 90 மைனஸ் சம் தீட்டான்னு வச்சுக்கிறோம். தீட்டாங்கிறது ஏதோ ஒரு ஆங்கிள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அக்யூட் ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த குவாட்ரண்ட்டில் விழுகும். ஸோ 90 மைனஸ் தீட்டா இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. சப்போஸ் இப்படி வருது, இது வரைக்கும் வந்துடுது. அப்போ இது ஒரு 90, இது ஒரு 90. இப்போ இந்த 90யோட ஏதோ ஒரு தீட்டாவை ஆட் பண்ணு, அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 90 ப்ளஸ் 45 டிகிரினா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். 135 டிகிரி இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது இந்த ஆங்கிள் இப்படி வருது, அப்போ 270யா. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது இது டோட்டலாக எவ்வளவு, 180. அப்போ அந்த 180யோட ஏதோ ஒரு ஆங்கிள் ஆட் பண்ண, உடனே எங்கே வரும், இங்கே தான் வந்து விழுகும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் விழுகும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் இப்போ இங்கே 270 வரைக்கும் வந்துடுச்சா. அடுத்தது இந்த 270யோட யூ ஆட் சம் ஆங்கிள், உடனே எங்கே விழுகும், அது இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்போ இந்த குவாட்ரண்ட் வந்து 270 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இதுதான் அந்த ஆங்கிள் அப்படியே ரைஸாக நம்ம இது வரைக்கும் நமக்கு வந்துடும். இது இது டச் ஆகாது, டச் ஆனால் 360 இல்லையா. இது வரைக்கும் 180, இந்த ஆஃப் ரவுண்டு திரும்ப கம்ப்ளீட்டான அனதர் 180. ஸோ 360 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். இப்போது இந்த 90யை நம்ம என்ன நேம் கொடுப்போன்னா, சரி இது அப்புறமா கொடுக்கலாம். இதே 90 ப்ளஸ் இந்த 180 ப்ளஸ் சீட்டா, இதை வந்து 180 மைனஸ் சீட்டான்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா 180ல சம் ஆங்கிளை செப்பரேட் பண்ணு, உடனே இந்த குவாட்ரண்ட்டில் தான் விழுகும். அதே மாதிரி இங்கே எப்படி நம்ம மைனஸ் சீட்டா ப்ளஸ் சீட்டான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வருது. இது 180 மைனஸ் சீட்டா, இதை வந்து மைனஸில் சொல்கிறப்போ 270 மைனஸ் சீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 270ல ஒரு ஆங்கிளை செப்பரேட் பண்ண எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், இந்த குவாட்ரண்ட்டில். த ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது 90, 180, 180 ப்ளஸ் தீட்டா. இந்த 270ல ஒரு ஆங்கிளை மைனஸ் பண்ணினா அது எங்கே இருக்கும், இங்கே தான் சம் பேரல்ஸ் இருக்கும். ஸோ இது 270 ப்ளஸ் தீட்டா. அதே மாதிரி இதை நம்ம இப்போ இதை மைனஸில் சொல்லிட்டோம், அதே மாதிரி இதையும் மைனஸில் சொல்லிட்டோம். இதை எப்படி நீ மைனஸில் சொல்லுவேன், 360 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் இது ஃபுல்லும் 360. 360ல ஒரு ஆங்கிளை செப்பரேட் பண்ணினா அது எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது 360 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இதை வந்து 360 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
இப்போ பாரு எல்லாம் ஏன்னா இது ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்துடுச்சு அதோட யூ ஆட் சம் ஆங்கிள் உடனே இது எந்த குவாட்ரண்ட்டுக்கு வரும் இந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்து விழுகும் இப்போ எல்லாத்துலேயும் பாரு ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சொல்லி வந்துடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கில் இந்த 90-ஐ 5/2 அப்படின்னு சொல்லி தான் எழுதணும் யூனோ 90-ஐ எப்படி தெரியலாம் 5/2 180-ஐ 5 எழுதுவோம் தென் 270-ஐ 3π/2 இதை கேன்சல் பண்ணிப்பார் 270 வரும் பைக்கு எவ்வளோ 180-ஆ ஸோ இங்கே 180 இது இது கேன்சல் பண்ணு 90 இன்ட்டு 3 27 அந்த 0 வந்து போட்டுக்கிறோம் அதனால் இது எப்படி எழுதுவோம் 3π/2 தென் 360-ஐ 2π அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம் இந்த மாதிரி தான் இந்த நொட்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 2π/θ இது 5/2 + θ இதை 5 - θ இது 3π/2 - θ இது 5 + θ இது 3π/2 + θ இது 2π - θ இதுதான் அந்த குவாட்ரண்ட்டில் வரக்கூடியது இதை வச்சுட்டு தான் நம்ம போடுவோம் இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு ப்ளேவே மெத்தடு புக்கில் கொடுத்துருக்கு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாக்லேட் எடுத்துக்க இதை நம்ம வச்சுட்டு ஆல்னால் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவ் இந்த குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு சைனு காசு டேன் தென் கொசிக்கன் சீக்கன் காட் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இந்த குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு எஸ் ஃபார் சைன் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ் த ரிமைனிங் ரேஷியோஸ் நெகட்டிவ் இதில் டி ஃபார் டேன் டேனும் காட்டும் பாசிட்டிவ் தென் த ரிமைனிங் ரேஷியோ நெகட்டிவ் தென் சி ஃபார் காஸ் காசும் சீக்கனும் பாசிட்டிவ் தென் த ரிமைனிங் ரேஷியோ நெகட்டிவ் ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த சம போடுறோம் இந்த சம ரெண்டு வழியில் நம்ம போடுறோம் 150 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 180 - 13 எழுதலாம் 180-ல் 30 போனால் 150 இதே இன்னொரு மாதிரி 90 + 45 எழுதலாம் 90 + 45 என்ன 135 ஸோ இன் டூ வேஸ் வி கேன் ரிட்டர்ன் எக்ஸாமில் எப்படி வேணாலும் நீ செய்யலாம் யூஸ்வலாக எதுவுமே ஈஸியாக இருக்கும்னா இந்த 180 வர்றது ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 180 360 வர்றப்போ ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது 180 360 நோ சேஞ்ச் சைன்னா சைன்னே இருக்கும் ஆனால் 90-ம் 270-ம் எடுத்தீங்கன்னா ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சைன் அப்படின்னா உடனே இது என்னென்னு மாறும் காசுன்னு மாறும் காஸ் அப்படின்னா சைன்னு மாறும் அதே மாதிரி டேன் அப்படின்னா காட் அப்படின்னு சொல்லி மாறும் அதே மாதிரி சீக்கன் இதுக்கெல்லாம் மாறும் இது நமக்கு இப்போதைக்கு இதை வேண்டாம் அப்போ இது வந்து நோ சேஞ்சுன்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ நவ் வி ப்ரொசீட் இந்த இடத்துல சேஞ்ச் இல்லை ஸோ ஓகே சைன்னா சைன்னே எழுதிட்டோம் பட் இங்கே 90 வந்தால் சேஞ்ச் ஆகும் ஸோ சைன் என்ன எழுதலாம் காஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் ஸோ இந்த 30 டிகிரி அப்படி எழுதிக்க இந்த 45 டிகிரியை அப்படியே எழுதிக்கணும் இதை எழுதக்கூடாது எப்போவுமே இது வந்து எழுதக்கூடாது நம்ம இந்த ஆங்கிளை மட்டும்தான் எழுதணும் மீன்ஸ் இங்கே வந்து ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்டை வச்சு டிசைட் பண்ணிக்க இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட் ஒவ்வொரு டைமும் படம் போட்டெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படியே மனசுலேயே நின்று 180 - θ எங்கே இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது இது வரைக்கும் 180 - θனா செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஸோ இங்கே சைன் 30 90 + θ இதுக்கு ரெண்டு நேம் இருக்குது 90 + θ 180 - θ ஸோ இதுவும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து ப்ளஸ்ஸு அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னு அர்த்தம் சைன் 30 எவ்வளவு 1/2 ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் இது வந்து 1/2 இதே ஆன்சர் இங்கேயும் வரும் காஸ் 90 + θ செகண்ட் குவாட்ரண்ட் சைன் என்ன ஆகும் காஸ் அப்படின்னு சொல்லி மாறுது இதுவும் ரேஷியோ சேஞ்ச் ஆகாது
சாரி சைன் வந்து சேஞ்ச் ஆகாது ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ என்ன ப்ளஸ் தான் அப்போ காஸ் 45 காஸ் 45 எவ்வளவு 1/√2 ஏதோ தப்பு பண்ணிட்டேனா இங்கே 150 இருக்கா நான் தான் மாற்றிருக்கிட்டேன் 150 எப்படி எழுதலாம் இங்கே 16 எழுதணும் அதான் யோசிச்சேன் 90 60 ஆட் பண்ணால் 150 அப்போ இங்கே என்ன வரும் 16 வரும் சை காஸ் 60 இஸ் 1/2 ஸோ யூ கேன் ஆல்ரெடி டேக் எனி ஒன் மெத்தட் அண்ட் டூ த ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு வந்து வி டூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்